தமிழ் தேனி. கோடை என்றாலே நம் தாகத்தை தீர்க்கக்கூடிய இரண்டு விஷயம்தான் நம் மனதில் முதலில் நினைவிற்கு வரும். அவை இளநீர் மற்றும் தர்பூசணி. இதில் இளநீரை கொண்டு எவ்வாறு பாயாசம் செய்யலாம் என்பதை காண்போம். வாருங்கள். தேவையான பொருட்கள்: இளநீர் அரை லிட்டர், சேமியா 150 கிராம், முந்திரி 25 கிராம், பாதாம் 25 கிராம், பிஸ்தா 25 கிராம், வெள்ளரி விதை 25 கிராம், பூசணி விதை 25 கிராம், பனங்கற்கண்டு 250 கிராம். இளநீரை ஒரு பாத்திரத்தில் விட்டு அதில் கொதிப்பு வந்தவுடன் சேமியாவை சேர்க்க வேண்டும். முந்திரி, பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை, பூசணி விதை ஆகியவற்றை மிக்சியில் போட்டு பொடி செய்து கொள்ள வேண்டும். சேமியா வெந்தவுடன் அதில் இந்த பொடியை சேர்க்க வேண்டும். அதே சமயத்தில் பனங்கற்கண்டுடன் சிறிது நீர் சேர்த்து கொதிக்க விட்டு வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும். இதனையும் கொதிக்கின்ற பாயாசத்தில் சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க வைத்து இறக்கவும். இளநீர் பாயாசம் தயார். இது பொதுவாக இல்லங்களில் செய்யப்படும் பால் பாயாசத்தை விட பல மடங்கு சுவையானதாக இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.